விவசாயிகளுக்கு வணக்கம். கட்டில் வந்து ரெடி பண்ணியிருக்கோம், அதாவது வீட்டு தோட்டத்திலும் போட்டு கொடுக்கலாம், விவசாய தோட்டத்திலும் போட்டு கொடுக்கலாம். உயரம் வந்து 16 இன்ச் தான் வச்சுருக்கோம். கொசு உலையோடு கொடுக்குறோம். இப்போ அந்த 2 நபர் படுக்கும் கட்டியில் வந்து 4 அடி அகலம், 6 அடி நீளம். இதனுடைய எடை வந்து 22 கிலோ நட பின்னதோடு சேர்த்து. இது வந்து 1 நபர் படுக்கும் கட்டில். இது வந்து சிங்கிள் நாடா, அது வந்து டபுள் நாடா. கீழே ஒரு நாடா பின்னிருக்கும், மேலே ஒரு நாடா பின்னிருக்கும். இது மொத்தத்துக்குமே 1 நாடா தான். இது வந்து 2.75 அடி, 2.75 அடி அகலம், 6 அடி நீளம். கொஞ்சம் ஃப்ரீயாக படுத்து தூங்குற மாதிரி, ஒரு ஆள் படுக்கிற கட்டிலே கொஞ்சம் ஃப்ரீயாக படுக்கிற மாதிரி பண்ணியிருக்கோம். அதாவது 33 இன்ச், 30 இன்ச்னா 2 அடி, 33 இன்ச்னா 2.75 அடி, 36 இன்ச்னா 3 அடி. 3 இன்ச் கம்மியாக செஞ்சுருக்கோம். 1 நபர் படுக்கும் கட்டில் இதனோட விலை வந்து 2500 ரூபா. ரூபா சொல்லும்போது முகத்தை காட்டணும். 1 நபர் பருக்கும் கட்டியில் வந்து 2.75 அடி, அதாவது 33 இன்ச் அகலம், 6 அடி நீளம், 12 கிலோ எடை, நாடா பின்னதோ சேர்த்து 13 கிலோ இருக்கும். உயரம் வந்து 16 இன்ச் வச்சுருக்கோம். பதினாறு இன்ச் உயரம், 2500 ரூபா கொசு வலையோட. கொசு வலைக்கு கேரியர் கொடுத்துருக்கோம். விவசாய தோட்டத்துக்கும் பார்த்துக்கலாம், வீட்டு தோட்டத்துக்கும் வீட்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து எவ்வளோ காசு கொடுத்தாலும் வெளியில் கொடுத்து செய்கிறது அவ்வளோ சாமானியமாக செய்ய முடியாது. நீங்கள் ஒரு ஒர்க் ஷாப்லேயே கொண்டு போய் கொடுத்து எனக்கு இந்த மாதிரி எவியாக ஒன்று பண்ணி கொடுங்கன்னு சொன்னாக்கா அவங்க அதுக்காக டைம் ஒதுக்கி பண்ணுறதுன்றது 90% சாத்தியம் இல்லை. இப்போ நாங்கள் இது ஒரு அடிஷ்னலாக ஒரு வேலையாக வச்சுக்கலான்னு சொல்லி நாங்கள் இதை ரெடி பண்ணி இப்போ கொடுக்குறோம். இது ஒரு வேலையாக வச்சு பண்ணலான்னு சொல்லி அது ஒரு பக்கம் வேலை நடக்குது. அதனால் எங்களால் முடியும். கடையில் வாங்குற கட்டியில் வந்து 4 கிலோலேருந்து 5 கிலோ வரைக்கும் தான் வெயிட் இருக்கும். அதாவது ஒரு ஆள் படுக்கிற கட்டியில் எங்களுக்கு வந்து 13 கிலோ இருக்கும். 12 கிலோலேருந்து 13 கிலோ இருக்கும். அதாவது கொசுவலை ஸ்டாண்டு வச்சுருக்கலாம், அதை பிரத்யேகமாக ரெடி பண்ணியிருக்கோம். கொசுவலை போட்டு படுத்தாமல் நமக்கு நோய் நொடி இல்லாமல் கொசு கடி இல்லாமல் வர பிரச்சனையை நம்ம தீர்த்துக்கலாம். அதனால் கொசு வலையோட கொடுக்குறோம். கொசு வலையை வந்து ஒவ்வொரு முறையும் கழட்டி மாட்டும் போது கொஞ்சம் பொறுமையை கடைப்பிடிக்கணும். பொறுமையாக கழட்டி பொறுமையாக தான் மாட்டிக்கணும், சரிங்களா? இந்த கொசு வலையை வந்து மாட்டிட்டு இதுக்குள்ள நம்ம ஓரளவுக்கு எடுத்துட்டு ஆள் உள்ளே போயிட்டு உடனே மூடிக்கணும். ஆள் உள்ளே போயிட்டு உடனே மூடிக்கணும், இல்லைனா கொசு வந்து உள்ளே வந்துடும். 1-2 கொசு வந்ததுன்னா ஒரு துணியை வச்சு இப்படி அடிச்சிங்கன்னா கண்டிப்பாக அடிபட்டு இறந்துடும். இதில் வந்து 2 பேர் படுக்கிற மாதிரி பண்ணியிருக்கோம். இதில் வந்து சென்ட்ரலாக மேடு கொடுத்துருக்கோம். இந்த வெளியே வந்து சொல்கிறோம் பாருங்க. உள்ளே வெளியே போனால் டக்கு டக்குன்னு கொசு வலையை மூடிடணும், கொசு உள்ளே போகாத அளவுக்கு. அதாவது இந்த லாஸ்ட்டுக்கும் இதில் வந்து லேசாக ஆட்சி மாதிரி பெண்ட் பண்ணியிருக்கோம். ஒரு இன்ச் பெண்ட் பண்ணி வச்சிங்களா, 1 இன்ச் பெண்ட் பண்ணியிருக்கோம். அப்போ நம்ம படுக்கும் போது யூனிஃபார்மாக பாய் மாதிரி சமமாக வந்துடும், தொட்டியில் விழாது, உள்ளே வந்து தொட்டியில் விழாது. இதை வந்து நாங்கள் லேசாக பெண்ட் பண்ணியிருக்கோம். பெண்ட் பண்ணும்போது இந்த வந்து நாடா மேலே இருக்கும். 2 பேரும் படுக்கும்போது தொட்டியில் விழாமல் சமமாக ஆகிடும், பாய் மாதிரி சமமாக ஆகிடும். மேலே ஒரு நாடா பண்ணியிருக்கோம், இதே மாதிரி இதே போல் நாடா கீழே பண்ணியிருக்கு, டபுள் நாடா பண்ணியிருக்கு. இதனோட விலை வந்து 5600 ரூபா.
5,000 ரூபாய் இல்லை 8,500 ரூபாய் கொடுத்தாலும் வெளியில் கொடுத்து செஞ்சு வாங்குறதுன்றது 90% சாத்தியம் இல்லை. நாங்கள் இதை ஒரு டெக்னிக்கலாக அதை மாற்றி யோசிச்சு இதை பண்ணிகிட்ருக்கோம். அதனால் லைஃப் நல்லாயிருக்கும். இது வந்து நாடா வந்து ஃபஸ்ட்டு குவாலிட்டி நாடா. இந்த பக்கம் இது வந்து எங்க கிட்ட காட்டு, இது வந்து சிங்கிள் நாடா. இது வந்து மேலே இருக்குல்ல, இதே தான், இது இதே போல கீழே இல்லை. சிங்கிள் நாடா தான். 2,500 ரூபா கொசு வலையோட 12 கிலோ எடை. கொசு இதை பின்னதோட சேர்த்தீங்கன்னா உங்களுக்கு 13 கிலோ வரும். 2,500 ரூபா கொசு வலையை ஒவ்வொரு முறையும் கழட்டி மாட்டும் போது நீங்கள் வந்து கொஞ்சம் நிதானமாக பண்ணணும். சர்ப்புறம் நீங்கள் இழுத்தீங்கன்னா கொசுவலை கிழிஞ்சு போச்சுன்னா வேஸ்ட்டாக போயிடும். அப்புறம் மறுபடியும் இன்னொரு கொசுவலை வாங்குற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு முறையும் கொசுவலையை பயன்படுத்தும் போது பக்குவமாக கட்டி பக்குவமாக மாட்டிக்கோங்க. கொசு கடிக்காமல் இருந்தால் நமக்கு நோய், கொஞ்சம் கொசுவால் வரக்கூடிய நோய் வந்து குறையும். அதனால் நாங்கள் வந்து மாற்றி யோசித்து கொசு வலையோடு கொடுக்குறோம், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ இதில் உட்காந்து கட்டுறோம் பாருங்கள். அதாவது நாங்கள் கொடுக்குற கட்டியில் உட்காரத்துக்கு எவ்வளோ இடம் இருக்கோ அவ்வளோ இடத்துல ஆள் உட்காரலாம். இப்போ ரெண்டு பேர் படுக்கிற கட்டிலாம், இப்போ ஒரு ஆள் படுக்கிற ஒரு ஆள் உட்கார கட்டில் இது. இதை உட்காரத்துக்கு எவ்வளோ இடம் இருக்கோ, ஒரு 10 பேர் உட்காரலாம்னு வச்சிங்களேன், நெருக்கமாக உட்காந்தா 10 பேரும் உட்காரலாம். இதில் வந்து ஒரு 15 பேர் உட்காரலாம்னு வச்சிங்களேன், இந்த கட்டிலில் ஒரு 15 பேர் உட்காரதுக்கு இடம் இருக்குது சைடில் அப்படின்னா இதில் 15 பேரும் உட்காரலாம், சரிங்களா? அதனால் வந்து அவ்வளோ ஹெவியாக இருக்குன்னு சொல்ல வரோம். நீங்கள் 4 புடவை உழைக்கணும், அதெல்லாம் வேண்டாம், 2 பேர் உட்காந்தா போதும் அப்படின்னாலும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். எங்களுடைய பொருள் வந்து அவ்வளோ ஹெவியாக இருக்குன்னு சொல்ல வரதுக்காக உங்களுக்கு சொல்கிறோம். கடையில் வாங்குறது எதுவுமே வந்து நான் சொல்ல மாதிரிலாம் உட்கார முடியாது, உடனே உடஞ்சிரும். இது வந்து உடையவும் செய்யாது, வளையவும் செய்யாது, சரிங்களா? ஃபர்ஸ்ட் குவாலிட்டி நாடா போட்டிருக்கோம். எத்தனை நிமிஷம் ஓட்டிருக்கு? 7. இது உள்ளே உட்காந்து காட்டலாம் பாருங்கள். இதுக்குள்ளே உட்காந்து காட்டல. கொசுவலை எடுத்த உடனே டக்குன்னு மூடிடணும், அப்போதான் கொசு உள்ளே வராது. தலை வந்து தட்டாத அளவுக்கு நல்லா உயரமாக தான் கொடுத்துருக்கோம். அதாவது எந்திரிச்சு உக்காந்தாக்கா மேலே தட்டாது. கொசு கட்டி இல்லாமல் சாப்பிட்ணா கூட உள்ளே உட்காந்தே சாப்பிட்டுடலாம். இது கட்டியில் உள்ளே உட்காந்தே சாப்பிட்டுடலாம். முன்கூட்டியே எல்லாத்தையும் கொண்டு வந்து வச்சுக்கிட்டு கொசு அதிகமாக இருந்ததுன்னா முன்கூட்டியே எல்லா பொருளையும் கொண்டாந்து வச்சுக்கிட்டு கூட உள்ளே உட்காந்து வச்சுக்கிட்டு கூட பொறுமையாக சாப்பிட்லாம். ஒரு நபர் படுக்கும் கட்டில் 2,500 ரூபா, இரண்டு நபர் படுக்கும் கட்டில் 5,600 ரூபா. 5,600 ரூபா ஃபர்ஸ்ட் குவாலிட்டி நாடா. டபுள் 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 ரோ போட்டிருக்கு, அதாவது மேலேயும் பின்னிருக்கு கீழேயும் பின்னிருக்கு, டபுள் நாடா. டபுள் நாடா பின்னி இருக்கு. பதினாறு இஞ்சி காலோட உயரம் வந்து 16 இஞ்சி. ஒரு நபர் படுக்கும் கட்டில் 12 கிலோ வெயிட்டு, அதாவது 13 கிலோ வெயிட்டு வரும் நாடாவோட. இரண்டு நபர் படுக்கும் கட்டில் நாடாவோட 22 கிலோ வரும். அதுக்கு வந்து 3 நாடா ஆகுது பின்றதுக்கு, இதுக்கு வந்து 1 நாடா ஆகுது பின்றதுக்கு. இதில் நாங்கள் வந்து பெருசாலாம் லாபம் வைக்கல, அதாவது இந்த பொருளுக்கேற்ற விலை சொல்லியிருக்கோம். இந்த கட்டில் வாங்குறது மூலமாக வேறு ஏதாச்சும் உங்களுக்கு எங்களுக்கு ஒரு தொடர்பு இருக்கும். விவசாய கருவிகள் வாங்குறது, வேறு ஏதாவது கருவி வாங்குறது போது ஒரு தொடர்பு இருக்கும். அதுக்காக நாங்கள் வந்து இதை உங்களுக்கு பிரத்யேகமாக ரெடி பண்ணி கொடுக்குறோம். அதாவது தலைமுறைக்கு கிடக்கும், அதாவது மழை தண்ணியில் போடாமல் மட்டும் விட்டிங்கன்னா தலைமுறைக்கு இருக்கும். அந்தளவுக்கு வந்து வலுவான பொருள்.
வாழ்க வளமுடன் அக்ரி இன்ஜினியரிங் மதுரை மாவட்டம் மேலூர். அங்கே வந்து இதை ரெடி பண்ணுறோம், தேவைப்படுறவங்க கூப்பிடலாம். நன்றி, வணக்கம்.